Papola. வில்லங்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து வருது போல் இருக்கு. இவங்களா கணக்கு வில்லங்க? இவங்க ரொம்ப நல்லவங்க கணக்கு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்காத்தா வாங்க. ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தானா? இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அடடா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? முருகா முருகா, பொட்டு புள்ளையாச்சே, சட்டு போட்டு தாட்டி விட வேண்டியதானா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேலை மடத்துலயா வேற இடத்துலயா? அதாவது காலகாலத்து நடக்குங்கிறதெல்லாம் அந்த காலம் தாயி, இப்பெல்லாம் நம்ம தான் நடத்தி வைக்கணும். ராஜலட்சுமி பா, நம்ம டாக்டர் அம்மாவும் அவங்க சொந்தக்காரங்களும் வந்துக்கிறாங்க. உனக்கு தலை பிரச்சனை, குழந்தை குழந்தை பிறந்தா அவங்க தானே கூட மாடுன்னு ஒத்தாசு பண்ணணும். வா, ஏன் அங்கே நின்ட்ட? வா, உன்னை ஆசிரியம் தான் வந்துக்கிறாங்க. வா, இதானம்மா நம்ம முத்துவல் சம்சாரம். நம்ம மருமகா பேர் ராசலட்சுமி. இப்போ ராச ராசலட்சுமி ஒரே தங்கச்சி பத்து வம்சம் தலைக்கோணு. பொண்ணு தொட்டு போட்டுனாத்தா போ. இவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு என்னைக்கு வேணும்? கோயில்லே இருக்கிறவங்க கோபம் எல்லாம் வராது. கும்பிட்டுக்கா, இவங்க காலில் விழுந்தாத்தா புண்ணியா ஏசினார் மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க. கும்பிட்டுக்கா. அப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கை சொல்லுல கணக்கு. இவங்க நல்லவங்க அண்ணே. அவங்க கிட்ட ஒரு பஞ்சாயத்து பண்ணி உங்களை அண்ணியோட அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்மளது என்ன? அந்த தைரியத்துலதான் நான் வந்திருக்கேன். நிர்மலா கூட ஊரை விட்டே போறதுக்கு மூட்டை முடிச்சோட வந்துட்டா அண்ணே. அவங்க வந்துட்டாங்க அண்ணே. நிறுத்துறா நிறுத்துறா. வணக்கங்க வணக்கங்க. குட் மார்னிங். டேய் லோட்டா, கும்பிட்டுக்கடா. ஏடா அறுபது வருஷமா கன்னியாஸ்திரியா இருந்து புண்ணியத்தை தேடி வச்சிருக்கிறேன். உன்னை திட்டுறதுனால எனக்கு பாவமா வந்து சேரும். கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார். கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார். கால கட்டு போட்டுட்டாங்கன்னு நீ ஒன்னு கவலைப்படாத. நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உண்மைய சொல்லி போடலான்னு எவ்வளவு காத்துட்டு இருந்த தெரியுமா? என் மேல தப்பே இல்ல நிர்மலா. நடந்தது என்னன்னா எனக்கே தெரியாம எங்க அப்பா. நிர்மலா, நிர்மலா இது பாருங்க, இது டாலர் செயின். இல்ல, நான் உங்களுக்கு கட்டுற தாலி.
தெரிஞ்சிச்சா இது எப்பவும் உங்க கழுத்திலேயே இருக்கணும் ஓகே பூசை முடிந்தது எல்லோரும் செல்க ஹலோ சிஸ்டர் ஹலோ 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 சிஸ்டர் Bless me, mother. ஏன் மதர் கதவெல்லாம் மூட சொல்றீங்க? மத விஷயமா உங்ககிட்ட சில விஷயங்களை மனம் திறந்து பேசணும். அது நமக்குள்ள இருக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இருட்டா இருந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரதான் மதங்கள் தோணுச்சு ஆனா அதே உலகம் இன்னைக்கு இருண்டு போக காரணமா இருக்க போறதும் இந்த மதங்கள் தான் நியூக்ளியர் வெபன்ஸ் ஓகே வாட் டு யூ வான்ட் டு டாக் வித் மீ நீ திருச்சபைய திருச்சபை ஆயிட்டே சார் ஹவ் எப்படி எப்படி குடும்ப கட்டுப்பாடு நம்ம மத கட்டுப்பாட்டை மீறினது நீ மதத்தை மீறி பிரச்சாரம் பண்ணிருக்க கோயிலுக்கு வரவங்கள வரவேண்டாம்னு சொல்லிட்டு வயலுக்கு வேலைக்கு போக சொல்லிருக்கீங்க கோயில்ல பூஜை நடத்தாம பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் முன்னால வேண்டாத போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க கோயில் காணிக்க நாங்க அனுப்புற சக்கரை கோதுமை எல்லாத்தையும் மத வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்காம உங்க சுய விளம்பரத்துக்காக பயன்படுத்திருக்கீங்க மனசை புரட்டி பாருங்க பைபிளை புரட்டி பார்க்காதீங்கன்னு துர்போதனை பண்ணிருக்கீங்க மத கோட்பாடு நிர்மலாவ ஒன்ன நம்பி அனுப்பி வச்சேன் சுசி இன்னைக்கு வாசப்பட்ட ரெண்டு வாழ்க்கையும் கிடைக்காம தனியா நிக்கிற நீ பண்ண எந்த காரியமும் ஒரு மத குரு பண்ணின காரியமா தெரியல பதில் சொல்லிட்டு போ சார் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் முதல்ல நான் ஒரு இந்திய பிரஜை அதுக்கு அப்புறம் தான் மதகுரு ஒரு நாடு நல்லா இருந்தாதான் அதுக்குள்ள இருக்க மதங்கள் நல்லா இருக்க முடியும் இப்போ நம்ம நாட்டோட பிரச்சனை ஜனத்தொகை ஓவர் பாபியுலேஷன் அத குறைக்க முயற்சி பண்றது தான் ஏன் மதத்துக்கு நான் செய்யற பெரிய தொண்டா இருக்க முடியும் நெக்ஸ்ட் क्वेश्चन ஆ சொன்னேன் சொன்னேன் கோயிலுக்கு வராதீங்க வேலைக்கு போங்கன்னு சொன்னேன் சோம்பேறித்தனமான பக்திக்காக என் கோயில் கதவை திறந்து வைக்க மாட்டேன் ஏன்னா வேலை செய்யற இடம் தான் கோயில் செய்யற வேலை தான் தெய்வம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் தேவையில்லாத போராட்டங்கள் பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்ல கூரை போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு பக்கத்து ஊர்ல கரண்ட் கம்பம் நட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு கரண்ட் வரல வாக்கியா வெட்டி ஆறு மாசம் ஆச்சு தண்ணி வரல இப்படி என் போராட்டங்களுக்கு காரணங்களை அடுக்கிட்டே போலாம் சிஸ்டர் தட்டுங்கள் திறக்கப்படும்னு பைபிள்ல எழுதியிருக்க நான் கலெக்டர் ஆபீஸ் கதவு தானே தட்டினேன் தப்பா பைபிள புரட்ட வேணான்னு நான் என்னைக்குமே சொல்லல சிஸ்டர் அதோட சேர்த்து மனசையும் புரட்டுங்கன்னு தான் சொன்னேன் நெக்ஸ்ட் நிர்மலா லவ் இஸ் காட் காட் இஸ் லவ் அவ லவ் பண்ணிட்டா அதுக்கு யார் குற்றம் சொல்றது நிர்மலா விஷயத்துல நான் ஒரு குற்றவாளினா நீங்களும் ஒரு குற்றவாளி அவ வந்து சொன்ன உடனே சரியா யோசிக்காம உங்களை யார் தாம்பூல தட்டு எடுத்துட்டு பஸ் ஏற சொன்னது சோ அவ வாழ்க்கை நல்லா அமையணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசையும் அக்கறையும் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் தட்ஸ் ஆல் புத்திசாலித்தனமா பேசி செஞ்ச தப்ப மறைக்க முடியாது சார் நீ பண்ண காரியங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல மேலிடத்துக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும் கொடுக்கலனா நீ அங்கேயே கழட்ட வேண்டியது வரும் உன்னை சபையில இருந்து விலக்க வேண்டியது வரும் அங்கியோட இருக்கறதும் அங்கி இல்லாம இருக்கறதும் உங்க பார்வையில வேணா வித்தியாசமா இருக்கலாம் பைபிளோட மேலட்டையை கிழிச்சிட்டா அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் மாறிடாது சிஸ்டர் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் பிறப்பால ஒரு கிறிஸ்டியன் இந்த அங்கிய போட்டதுக்கு அப்புறம் இல்ல என்ன போய் சுயநலக்காரன் சொல்லிட்டாங்களே ஜீசஸ்
கூடிய சீக்கிரமே டிரான்ஸ்பர்க்கு ஏற்பாடு பண்ற மனசுல எதையும் வச்சுக்காம சந்தோஷமா இருமா அம்மணி அம்மணி என்ன உட அம்மணி அம்மணி போல அம்மணி அம்மணி சொன்னா கேள் அம்மணி நீ உடம்ப தாங்காத அம்மணி வந்து அஞ்சு நாளும் இப்படி போட்டு பண்றே அம்மணி நான் கண்ணுக்கே பயப்படாதவ இந்த சின்ன மணிக்கு எதுக்கு பயப்படுற இந்த சண்டைக்கு அந்த சண்டை பெட்டராச்சே அது பெட்டர் இது பட்டர் வாயா அம்மணி உட அம்மணி அஞ்சு நாள் போனா ஆளே அடையாளம் தெரியா பண்ணி போடுவியடா அம்மணி மிலிட்டரி போனா திருப்பி அனுப்பிடு அம்மணி உட அம்மணி ஐயோ ஐயோ யாராவது வாங்களே சின்ன மணி குஞ்சப்பல போட்டு என்னமோ பண்ண சீக்கிரம் வாங்களே என்ன நீ காப்பாத்துற குலவேமே நன்றி அம்மா சின்ன மணி குஞ்சப்பல போட்டு இப்படி சண்டை பிடிக்கிறே ஏய் நாங்க 1008 பண்ணுவோம் புருஷ மண்டாட்டிடி எங்களுக்குள்ள 1000 இருக்கும் உனக்கு என்னடி தெரியும் புருஷ மண்டாட்டிய பத்தி நர்ஸ் லவ் பண்ணிட்டு இருந்தோமே திட்டுதனமா கட்டி வச்சிட்டாங்க அப்புறம் எப்படி உன்ன தேடி அவன் வருவான் எற காளிய கட்டிட்ட மட்டும் போதுமா ஏ சின்னமணி வாடிங்க என்னடி பத்தினி ஆட்டம் பச்சை புள்ளகிட்ட அளந்துட்டு இருக்க யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிய வேண்டாம் போடி அப்படி நாயா பறக்க வேண்டியவள நாஞ்சல்ல வந்துட்டாளு ஏன் அத்தா மாமன் வேற ஒரு பொண்ணு கூட பழகுனனால தான் இப்ப வீட்டுக்கே வாரது இல்லையா அவ வந்துருவா நீ போய் விளையாடு அம்மி இதென்ன கையில தொப்பி இதுதான் தொப்பி பாற இங்க இருந்து வீசற தொப்பி திரும்ப வந்து தலையில உட்கார்ந்தா நாம நினைச்ச காரியம் நடக்குமா ஆனா கண்ணை மூடிக்கணும் அப்ப வீசுங்க ஐயோ நமக்கு பயமா இருக்குமா சரி கொண்டையா நானே வீசுறேன் அம்மா எதை நினைச்சு தூக்கி போட்டே நான் எதை நினைப்பேன் உங்களுக்கு தெரியாதா அதான பார்த்தேன் வேற என்னமோ நினைச்சிட்டேன்னு பயந்துட்டேன் தொப்பி வந்திருச்சா வரலையே உம்மேலே என்னதான நினைச்ச நான் சொல்ல மாட்டே போயா நான் சொல்ல மாட்டே போயா ஐயோ ஐயோ என்னது இந்த பாரு தொப்பி வரலனாலும் நினைச்சது நினைச்சதுதான் ஓகே அதெல்லாம் முடியாது அட என்னடி இவன் தொப்பி வருது 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 வந்து கண்ணை தொடக்காத கண்ணை தொடக்காத தொப்பி வந்திருச்சு 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 ஏய் பஞ்சு முட்டாய் கண்ணை தொடக்காத வந்திருச்சே தலையில வந்து உட்கார போது பார் ஆ ஆண்டவனே இன்னைக்கு தான் என் கண்ணுல ஒரு லக்க காட்டிட்ட யூ ஆர் கிரேட் இந்த பார் இனிமே நீ நினைச்சதெல்லாம் நிறைவேறும் ஏய் இப்போ இதனடா சொல்ற அது ஒண்ணு இல்லடி விளையாட்டுல கூட நம்ம காதல் நிறைவேறாம போயிட கூடாது அதுக்கு தான் டி அது சரி அது என்ன டி அது ஒண்ணு இல்லடி அன்னைக்கு தான் நீ என்ன டா போட்டு கூப்பிடலாண்டி நான் உன்ன டி போட்டு கூப்பிடலாண்டின்னு சொன்னேடி இன்னைக்கு என்னடி திடீர் பல்டி டி 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 3D போடி போட போடி போட போடி போட போடி போட போடி போட 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 போட
உன்னால என்ன மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மறந்திருந்தா நீ இங்க வந்திருக்க மாட்டியே. என்னாலையும் மறக்க முடியாம தான் இந்த தொப்பியை சுமந்துக்கிட்டு 5 மைல் தொங்கு தொங்கு நீங்க ஏறி வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி நீ இருக்க. நம்ம மன ஒத்துமை பத்தி நீ என்ன நினைக்கிற? நிர்மலா, 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 அடிவே புதுசா ஒரு சேலை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தனே கட்டிக்கலையா? ஏனுங்க இப்ப ஊடு இருக்கிற நிலமில என்ன புதுசு கட்டிட்டு திரி சொல்றீங்களா? அட அண்ணாடுமா கட்ட சொல்றேன், கண்ணால நாளாச்சின்னு வாங்கிட்டு வந்தா போ, போய் புதுசு எடுத்து கட்டிட்டு அப்படியே பூ வச்சிட்டு வா. நல்லா இருக்குதுங்க, பொழைக்க வந்த பிள்ளைக்கே பொழுது விடியாம கிடக்குது, வாரிசுக்கு பெத்த பகம் ஆசைப்படி ஏறாம இருக்கிறா. இத பத்தி எல்லாம் நினைக்காம நரைச்சு போன கழவிய நலுங்கு பட சொல்றீங்களா? யாருல கழவி? நீயா? கண்ணாளுமா 28 வருஷமான மாதிரியா இருக்கிற, வயசே 28 மாதிரி வில்லங்கமே இல்லாம அட பேசிட்டே இருக்கிற. போ கொண்டாடுங்கோ, ஜம்முன்னு கொண்டாடுங்கோ. பெத்த மக சந்தோஷம், கட்டி வச்ச மருமக வெரி வெரி சந்தோஷம், நீங்களும் வெரி வெரியா கொண்டாடுங்க. கார்த்திக தீபத்துல எங்க அப்பனுக்கு கல்யாணம் நானுன்னு எனக்கு தெரிஞ்சே இந்த பூவோட வந்திருக்கேன். பையில காசு இருந்திருந்தா பட்டு வேட்டி சேலெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். இல்லையே அப்படி நீ எனக்கு கொடுத்து வளர்க்கலையே. எங்க வந்து ஆறுகிட்ட என்னடா நியாயம் பேசிட்டு வந்தண்ணா? சாமி வா, இத்தனை நாளும் அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் புண்ணாக்குனே, இப்போ நினைச்சவ கிடைக்காம பண்ணி என்னஞ்சியே புண்ணாக்கிட்ட. கூட மட்டும்தான் இருக்கு, அதையும் குழி தோண்டி போச்சுட்டு போய் கும்மாளாடி, உனக்கு புண்ணியமா இருக்கும். நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ணுனேன்? எதுக்கு நின்னு கூட நான் பேசினது இல்லையே. என்ன போய் எதிரி மாதிரி நினைச்சு பழி வாங்கிட்டியே. நாங்க பாவையா? பாவம். தாலி கட்டி விட்டா தகப்பனோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு கட்டி வச்சியே, அந்த முகத்தை பாரியா, பாரியா அந்த முகத்தை. கடமையா செஞ்ச கடனை கழிச்சு விட்டுட்டயா? கடனை நீ அடிக்கிற பொல்ல சின்ன மாம சும்மா இருக்கனால்தான் இத்தனை வருஷமா அடிச்சு அடிச்சு பழகிட்ட. சின்ன மாம திருப்பி அடிச்சு நீ தாங்க மாட்டேன், கோவம் வருது அவளுக்கு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, கண்ணுக்குள்ள என்ன கண்ணு, சிந்து அறியறதானா, சிந்துவதே நடிவினா, யாரு செஞ்ச பாவம் எப்படித்தான் தீரும்? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, கண்ணுக்குள்ள என்ன கண்ணு.
கண்ணெல்லாம் படி மேலே கண்ணீர் நதி போலே தங்கமனோ கொண்டவரே தாலி ஒண்ணு தந்தவரே கண்ணீர் இனி வேணா மாறாதோ துயர்தானா நானு வந்த சின்ன பொண்ணு கண்ணுக்குள்ள என்ன கண்ணு செஞ்சே